மேற்கு பருவ காற்று வந்து வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகுறது. நான் ஒரு 2:30 வாக்கில் அந்த தியேட்டரில் டிக்கெட் கவுண்டரில் போய் எனக்கு படம் எப்படி போகுதுன்னு கேட்டேன். டிக்கெட் கொடுக்குறவன் என்னை ஏற இறங்க முறைச்சான். என்ன அப்படின்னு கேட்டேன். காலையில் ஷோ கேன்சலுங்க, மொத்தமே 3 பேர் தான் வந்தாங்க. அதே விஜய் சேதுபதி படத்திற்கு டிக்கெட் கிடைக்காதவர்களின் வரிசையில் ஒரு முறை நான் நின்றுருக்கேன். சூதுக கூப்பிட்டேன். ஜெய்சங்கர் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும் போதும் ஜெய்சங்கர் படம் ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. அவ்வளவு படங்களை அவர் நடிச்சிருக்கிறார். அதற்கு பின்னாடி அதிக படம் நடித்த கதாநாயகன் வந்து விஜய் சேதுபதி. இந்த இடம் நிலைக்குமா நீடிக்குமா என்கிற சந்தேகமும் அவருக்கு இருந்தது. அந்த வெற்றி குறித்த பதட்டம் அவருக்கு இருந்திருக்கு. இல்லைன்னா இவ்வளவு படங்கள் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இவ்வளவு மொழிகளுக்கு வந்து தாண்டி போக வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பா அவர் வில்லனாக நடித்ததுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது என்னை போன்றவர்கள் விரும்பவில்லை. ஆனால் அவரிடத்துல நேரடியாக கூட நான் சொல்லியிருக்கேன் அவர் மேல. இப்போ அமைதிப்படை சத்யராஜோடைய அமாவாசை கேரக்டர் வந்து நெகட்டிவான கேரக்டர் தான், ஆனால் கதை முழுக்க அவர் தானே இருக்காரு. அப்படி படங்கள் நடிக்கலாம். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா வேறொருத்தருடைய படத்தில் போய் நடிக்கிறார். நீங்கள் உலக சினிமாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயாவது பாட்டு போடுறாங்களா, டூயட் ஆடுறாங்களா, அது எடுத்தோடனே கனவு காண்டவுடனே ஒரு வெளிநாட்டில் ஒரு டூயட் சாங் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம வைக்கிறோம்ல. இன்னும் ஒருத்தர் 40 பேர் அடிக்கிற சினிமாவை எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இதனுடைய வேர் எங்கேருந்து தெரியுமா, இங்கெல்லாம் அதர்வம் வந்து தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நான் தோன்றுவேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாருங்கிறாங்க இல்லை, அங்கேருந்து தான் ஹீரோயிசம் வருது. எல்லாருமே ஒரே ரூட்ல பயணிக்க ஆசைப்படும் போது படம் பார்க்க போறவனுக்கு வெரைட்டி கிடைக்கல, வித்தியாசமான படங்கள் கிடைக்கல. இது வேணாம்னு சொல்லி தானே நாங்க விஜய் சேதுபதி படத்துக்கு வந்தோம், இங்கேயுமா அப்படின்னு ஆயிடுச்சு. திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சினிமா குறித்து பல்வேறு விஷயங்களை சுவாரஸ்யமாகவும் நறுக்குன்னும் நீங்கள் வெளிப்படையாக பேசிட்டு வர்றீங்க. அந்த விதத்தில் நம்ம திரைக்கடலில் உங்களுக்குன்னு வரக்கூடிய வியூவர்ஸும் அதுக்கேற்றாற்போல் உங்களுக்கான பாராட்டுதலோடு அந்த பேட்டிகளை தொடர்ந்து பார்த்துட்டே வர்றாங்க. இன்றைக்கி பேச வேண்டிய டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். ப்ளஸ் அது வந்து இதெல்லாம் கான்ஸ்பிரசி அப்படின்னு ஒரு பேச்சாக வந்துடாமல் இருக்கணுன்றதுக்காக சில தரவுகளோடு அதை பேசலாம் அப்படின்னு யோசனை. விஜய் சேதுபதி குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு உச்ச நட்சத்திரமாக வந்தவர். இப்போயும் அந்த மார்க்கெட் அவர்கிட்ட அப்படி தான் இருக்கா, இல்லை அது ஃபால்டவுன் ஆயிருக்கா அப்படிங்கிற பல விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது. நான் சமீபத்தில் இந்த சினிமா குறித்தான நண்பர்களோடு உரையாடும் போது ஓப்பனிங் விஜய் சேதுபதிக்கு இல்லை, அதனால் ப்ரொடியூசர்ஸ் அவர் பக்கம் போகலை விரும்பலை அப்படின்னு சொல்லப்படுறதா ஒரு செய்தியை கேட்க முடிஞ்சது. உண்மையிலேயே விழுந்து விட்டார் விஜய் சேதுபதி, அந்த உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த அந்தஸ்திலிருந்து விழுந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறத சரின்னு எடுத்துக்கலாமா? தமிழ் சினிமாவிலே எந்த விதமான பேக்ரவுண்டுமே இல்லாமல் எந்த பின்புலமும் இல்லாமல் தன்னம்பிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு சினிமாவிலே நடிக்க வந்தவர் விஜய் சேதுபதி. அவருடைய சைக்காலஜி எப்படிப்பட்டதுங்கிறத அவரே ஒரு நண்பனாக என்னிடத்தில் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறார். ஓ, நீ நேரடியாகவே பேசியிருக்கலாம். ஏன்னா அவர் அறிமுகமான முதல் திரைப்படமாக இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றில் நான் வந்து உதவி இயக்குனராக பணிபுரிந்தேன். அதனால் முதல் காட்சி முதல் ஷாட்டுக்கு அவர் எவ்வளவு பதட்டமாக இருந்தார், அதை எதிர்கொள்வதில் அவருக்கு என்ன மனப்பதட்டம் இருந்துச்சோ, கையில் இருந்து ஒரு நண்பனாக அவரை ஆற்றுப்படுத்தியவன், அவரை சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்காக வந்து நான் வந்து கூட இருந்து அதை வந்து அவர் எப்பொழுதுமே மறக்காமல் என்னை வந்து அந்த உணர்வுபூர்வமான ஒரு நட்பினுடைய வரிசையில் என்னை எப்பொழுதும் அவர் வந்து என்னை வந்து பழகக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். அவர் என்கிட்ட ஒரு முறை சொன்னார், பெண்கள்கிட்ட பேச கூச்சப்படுறவங்களை பார்த்துருப்பீங்க, நான் ஆண்கள்கிட்ட பேசவே கூச்சப்படுற அளவுக்கு கூச்ச சுவாவம். ஒரு மனிதனோட எக்ஸ்ட்ரீம் பாருங்கண்ணே, எந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு அவர் வர்றாருங்கிறக்காக சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இருந்துச்சு. என் மூஞ்சியெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு சரணியா பொண்ணுவன்கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேஷுவலாக அந்த எதுவும் இந்த லைட்டிங்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் பேசுவாங்க இல்லையா, அப்படி அந்த அம்மாட்டையே அவர் கேட்டிருக்காரு. அந்த அளவிற்கு அவருக்கு வந்து ஒரு பக்கம் தன்னம்பிக்கை இருந்தாலும் ஒரு பயம் ஒரு பதட்டம் இருந்தது. ஏன்னா சினிமாவுக்கு யாரும் கைப்பிடித்து அழைத்து வரலை. இப்போ விஜய் வந்ததுக்கு பின்னாடி அவர் ஒரு இயக்குனராக அவங்க அப்பா இருந்தது மாதிரியோ வேறு சில ப்ரொடியூசர்ஸ் இருந்தது மாதிரியோ அப்படி யாருமே இல்லை. நடிகர் பின் மூலமோ எதுவுமே கிடையாது. அவங்க அப்பா வந்து ராஜபாளையத்தில் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா வந்து நிறையா ஒர்க்கு பார்த்தவர். அவர் அடிப்படையில் ஒரு பெரியாரிஸ்ட், அவங்க அப்பா காளிமுத்துன்னு பேர் அவருக்கு. அவர் பெரியாரிஸ்ட், அவர் தீவிரமான நாத்திகர். அவர்
இவர் துபாயில் போய் வேலை பார்த்து பிகாம் படிச்சிருக்காரு. அக்கௌண்டண்ட்டாக வந்து துபாயில் போய் வேலை பார்த்து எதுவுமே அவருக்கு செட் ஆகாமல் ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு பெண் தோழியோடு அவருக்கு காதல் ஏற்பட்டு அதுதான் அவருடைய பின்னாடி மனைவி அவங்க ஜெஸ்ஸிங்கிறவங்க. ரொம்ப ஒரு சராசரியான ஒரு ஆளாக தான் நான் சந்திக்கிற விஜய் சேதுபதி வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய உயரங்களில் இருக்கிற விஜய் சேதுபதி அல்ல. நான் சந்திக்கிற போது அவர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவரை அவருடைய அவர் நடித்த குறும்படங்களை கொண்டு வந்து காமிச்சு இவரை நடிக்க வைக்கலாமா என்பதற்கான பரிசீலனை நடந்தபோது அவரை தேர்வு செய்த சீன ராமசாமியினுடைய ஒரு டீமில் இருக்கிற ஒரு ஆள் நான். அவரை அழைச்சிட்டு வந்தது, அவரை பரிந்துரை செஞ்சது வந்து ஒரு தொடர்ச்சியாக பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்துவிட்டு வெற்றி படமாக அமையாத ஒரு சூழலிலே நடிப்பதற்காக வந்த அருள்தாஸ் என்கிற ஒரு கேமராமேன் அவர் தான் இவரை வந்து பரிந்துரை செய்கிறார். அப்படி தான் வந்து விஜய் சேதுபதியினுடைய அறிமுகம் சீனராமசாமி கிடைக்கும். அந்த சூதுகவம்ல நடிச்சிருப்பார் அவர். இல்லை இல்லை, அதற்கு முன்னாடியே இல்லை, இப்போ சின்ன சின்ன கதாபாத்திரம் பரவலாக இருக்கிறவங்களுக்கு அந்த கேரக்டர் தெரியுன்றதுக்காக சூதுகவம்ல நான் மகான் அல்ல வில்லனாக வருவார். கரெக்ட், அவர் நடிச்சிருந்தார். பருத்தி விரலில் அவர் தான் சித்தப்பாவை நடிக்கிறதுக்கு முதல்ல பிளான் பண்ணாங்க. ஓ, அது கொஞ்சம் சில சூழல்கள் காரணமாக அது நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் தான் சரவணன் வருவார். அப்புறம் தான் சரவணன் வந்தார். அந்த அருள்தாஸின் வழியாகத்தான் அவர் உள்ளே வர்றார். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து குறும்படங்கள் மட்டுமே நடித்திருக்கிறாரு. நான் யதார்த்தமாக வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு மாலை நேரம் வந்து இருக்கும்போது ஒருத்தர் வந்து எல்லாருமே போயிட்டாங்க உதவி கேட்கணும்னா, நான் உள்ளே வரும்போது ஒருத்தர் ஒரு ஓரம் உட்காந்துருந்து வணக்கம் அப்படின்னார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வந்து அந்த படத்திற்கு முதல்ல வந்து மைனா வித்தார்த்து நடிப்பதாக இருந்துச்சு, அவருக்கு அக்ரிமெண்ட் இருந்துச்சு, அதனால் ஒரு ஆள் வர முடியல. வேறு வேறு ஆட்கள் நடிக்கிறதா இருந்துச்சு, இயக்குனர் அமீர் கூட நடிக்கிறதா இருந்துச்சு. ஓ, இப்போ தென்மேற்கு போகிறக்காட்டில் நிறையா பேர் தெரிவிச்சுட்டு கடைசியாக தான் அவர் வர்றார் உள்ள. அப்படி ஒரு சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிலையிலிருந்து தன் வாழ்க்கையை தொடங்கியவர். எந்த ஒளிமுறையுமே அவர்கிட்ட வந்து இல்லை. எப்பொழுதுமே அவர் வந்து தன்னை பற்றி வந்து எந்த பிம்பத்தையுமே கட்டமைக்காத ஒரு நடிகர். தன்னை குறித்து ஒரு புனிதமான பிம்பத்தை அவர் வந்து கட்டமைக்கலாம். அவருடைய வளர்ச்சி என்பது ஒரு அசுர வளர்ச்சி தான். இடையில ஒரு தடவை வெளியில் பார்ட்டி பண்ணி அது ஒரு ஃபைட்டாக மாறிச்சு அப்படின்ற செய்தி வந்தப்போ எல்லாருக்கும் தப்பு நடக்கிறது தான், எனக்கும் அந்த தப்பு நடந்துருச்சு, நான் ஒத்துக்கிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, என்னை நிறைய பேர் மதிக்கிறீங்க, நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது, அதனால் நான் இனி அது பண்ண மாட்டேன்டா, விட்டுருங்கடா, மன்னிச்சிருங்கடா அப்படின்னு வெளிப்படையாக பேசினார். பேட்டியிலேயே அதை பேசினார். பெரிய நடிகர்கள் யாரும் பெருசாக அதை அப்படியே தள்ளி போவாங்க, தப்பிச்சு போவாங்க, பட் இவர் அப்படி கிடையாது, வெளிப்படையாகவே இருப்பார். வழக்கமாக கதாநாயகனாக நடிக்க வர்றவங்களில் அந்த படத்தை பொறுத்தவரையில் பல பேர் வந்து நான் பணம் தரேன் என்னை நடிக்கவங்கன்னு சொன்னவங்கலாம் உண்டு. பேக்ரவுண்டு கொஞ்சம் உள்ளவங்கள்லாம் வந்தாங்க உள்ள. ஆனால் சீனராமசாமி மிக நேர்மையாக ஒரு பைசா கூட அவர்கிட்ட வந்து வாங்காமல் அவருக்கு சம்பளம் கொடுத்தா நடிக்க வச்சார் முதல் படத்துலேயே. அது ஒரு முறையான ஒரு படமாக அது வந்ததுக்கு அது ஒரு காரணம். இப்போ அந்த படம் வந்து ஒரு தேசிய விருது வரைக்கும் புகழ் பெற்ற போதும் வணிக ரீதியாக அது வெற்றி பெறலை. ஏன்னா ஒரு புதிய முகம் ஒரு படம் பார்க்குறக்கு யாருமே வரலை. மானாமதுரையில் ஒரு திரையரங்கத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வந்து வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகிறத நான் ஒரு மெடிக்கல் ஷாப் போகிறதுக்காக பக்கத்தில் தேட்டர் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு 2:30 வாக்கில் அந்த தேட்டரில் டிக்கெட் கவுண்டரில் போய் எனக்கு படம் எப்படி போகுதுன்னு கேட்டேன். டிக்கெட் கொடுக்குறவன் என்னை ஏற இறங்க முறைச்சான். என்ன அப்படின்னு கேட்டேன். காலையில் ஷோ கேன்சலுங்க, மொத்தமே 3 பேர் தான் வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அதே விஜய் சேதுபதி படத்திற்கு டிக்கெட் கிடைக்காதவர்களின் வரிசையில் ஒரு முறை நான் நின்றுருக்கேன். எந்த படம்? அந்த சூதுகவும் படத்தில். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் வந்து அந்த அதற்கு பின்னாடி அவர் நடித்த படங்களில் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம் சூதுகவும்லாம் அவர் பெரிய கவனிப்புக்குரிய ஒரு கதாநாயகனாக ஆகிட்டார். தொடர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட்டான படங்களை அவர் நடித்தார். தன்னோட அதிகமான வயதானவனாக கூட அவர் ஆரஞ்சு மிட்டாங்க ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணார். அவங்க அப்பாவை நினச்சி பண்ணதாக சொன்னார். பரிசோதனை படங்கள் நிறையா நடிச்சிட்டே இருந்தார். ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி ஒரு படங்கள் உருவாவதற்கான தயாரிப்பாளராகவும் அவர் இருந்திருக்கார். இப்படி பல பரிசோதனை படங்களுக்குள்ளே தொடர்ந்து அவர் பயணிக்கிறார். இந்த வழக்கமான ஃபார்முலாவிலிருந்து விலகி இந்த மாதிரியான புதுமையான முயற்சிகள் அவர் பண்ணுற படங்களில் ரொம்ப அதிரி புதிரியான வெற்றியும் பெற்றிருக்கிறது. ஏறத்தாழ பெரும்போது தோற்றும் போயிருக்கிறார். ரெண்டுமே சம அளவில் அவர் அவ்வளவு படங்கள் அவர் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவரோடு வளர்ந்து வந்த சிவகார்த்திகேயன் 1 அல்லது 2 வருஷத்துக்கு 1 அப்படின்னு ரொம்ப தன்னை ரொம்ப சுருக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணார். பல ப்ரொடியூசர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே கூட சிவகார்த்திகேயன்ட்ட நேரடியாக 1 வருஷத்துக்கு 2 படம் பண்ணுங்கள், நல்ல ஓப்பனிங் இருக்குது, எங்களுக்காவது வருமானம் கூட வரும், தயவு செஞ்சு அதை கன்சிடர் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் விஜய் சேதுபதியை கட் பண்ணால்
வருஷத்துக்கு ஆறு படம்லாம் வந்தது, நாலு படமோ ஆறு படமோ வந்தது. அந்த கவுண்ட் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா? அந்த இன்க்ரீஸ் பண்ண, அது ஜெய்சங்கர் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும் போதும் ஜெய்சங்கர் படம் ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ படங்கள் அவர் நடிச்சிருக்கிறார். அதற்கு பின்னாடி அதிக படம் நடித்த கதாநாயகன் வந்து விஜய் சேதுபதி தான். அந்த முடிவு வந்து அவருக்கு வந்து நடிப்பின் மீது இருந்த ஒரு தீராத வேட்கையினும் நம்ம எடுத்துக்கலாம். அதோடு அவர் வந்து இந்த இடம் நிலைக்குமா நீடிக்குமா என்கிற சந்தேகமும் அவருக்கு இருந்தது. ஓ, அந்த வெற்றி குறித்த பதட்டம் அவருக்கு இருந்திருக்கு. இல்லைன்னா இவ்வளோ படங்கள் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இவ்வளோ மொழிகளுக்கு வந்து தாண்டி போக வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக அவர் வில்லனாக நடித்ததுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது என்னை போன்றவர்கள் விரும்பவில்லை. நான் அவரிடத்துல நேரடியாக கூட நான் சொல்லியிருக்கேன், ஒரு முறை அவருக்கு கவனமே பெறாத அப்போ வந்து அவர் வந்து சசிகுமார் படத்தில் வில்லனாக நடித்ததுங்கிறது வேற. தொடக்க கட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று கவனிக்கப்படாத ஒரு சூழல் வருகிற போது, விருது பெற்றாலும் அது வந்து வணிக ரீதியான பரபரப்புக்கு உட்படாத போது, சசிகுமார் நடி கதாநாயகனாக நடித்த சுந்தரபாண்டியன் படத்தில் அவர் வில்லனாக நடித்தது அப்பொழுதுக்கு ஒரு கவன ஈர்ப்புக்கு தேவைதான். ஆனால் வளர்ந்த பின்னால் போய் அவர் வந்து பெரிய கதாநாயகர்கள் வந்து ரஜினிகாந்த் படத்துலேயோ கமலஹாசன் படத்துலேயோ விக்ரமாரி படங்கள்லேயோ வந்து விஜய்க்கு வந்து வில்லனாக நடிக்கக்கூடிய படங்கள்லையோ இப்படி தன்னை ஈடுபடுத்தி கொண்டது என்பது அவருடைய இமேஜ் வந்து சரிவதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. இமேஜ் சரிவு அப்படிங்கிறத எதை வச்சு டிசைட் பண்ணுறீங்க? இப்போ விஜய் சேதுபதிக்கு கால் ஷீட்டு கேட்டு இன்னும் வெயிட் பண்ணுறாங்க. அவர் ஏதாவது ஒரு இடத்துல வில்லனாக வந்துட மாட்டாரா, ஒரு கேரக்டராக வந்துட மாட்டாரா, ஹீரோயினுடைய அப்பாவாக ஒரு பெரிய ரோல் இருக்குது, என்டையராக ஹீரோவை வந்து தம்சம் பண்ணுவார் அப்படின்னா கூட எங்கேயோ இருக்கிறவங்க கூட தெலுங்க ஹிந்தி எல்லா படம் டைரக்டர்ஸும் இவர் அப்ரோச் பண்ண தானே செய்கிறாங்க. அதாவது தான் கதாநாயகனாக நடிக்கிற படத்திலேயே இன்னொரு வில்லன் கதாபாத்திரம் இரட்டை வேடம் மாதிரி விஷயங்கள் நடித்தா அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் வேறு நடிகர்கள்கிட்ட போய் நீங்கள் பாருங்கள், நடிக்கிற போது ஒரு கதாநாயகனுக்கும் வில்லனுக்கும் ஃபைட் நடக்குதுன்னு வச்சுங்க, அப்போ அந்த இமேஜ் வந்து காலியாகும். இந்த சினிமாவை வந்து நம்ம சினிமாவாக பார்ப்பது கிடையாது, அந்த கதாபாத்திரமாக நாம் பார்க்குற பயிற்சிக்கு நம்ம இன்னுமே வரலை. ஏனென்றால் தமமாய தமம் இருந்து படம் நடித்த போது என்னை பல பேர் அப்பாவை ஃபீல் பண்ணுறாங்கன்னு ராஜகிரண் சொல்லியிருக்காரு. அவர் அடுத்து ஒரு படத்துக்கு வில்லனாக நடிக்க கூப்பிட்டப்ப, தம்பி என்னை எல்லாரும் அப்பாவை பார்க்குறாங்க, ஒரு கல்வி கொலையை நான் என்னால் நடிக்க முடியாது, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் படத்தில் சிவாஜி படத்தில் கேட்டாங்க. அதிக சம்பளம் தரன் கூட கேட்டு பார்த்தாங்க. சத்யராஜையும் அணுகுனாங்க அந்த நேரம். சத்யராஜ் வந்து அப்போ கதாநாயகனாக தான் நடிச்சிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், இல்லைங்க நான் ஹீரோவாக சில படம் கமிட் பண்ணிட்டுருக்கேன், அந்த ப்ரொடியூசர்ஸோட பிஸ்னஸை பாதிக்கும், டோட்டலாக இனிமேல் எனக்கு ஹீரோவாக நடிக்கவே முடியாதுன்னா நான் கேரக்டர் ஆர்டிஸ்டாக வருவேன். இப்போ வந்துட்டார், அப்போ சொன்னார் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். இது வந்து இந்த வியாபாரிகள் படத்தை வந்து விற்பனை செய்யக்கூடிய இடங்களில் ஒருவன் வந்து தன்னுடைய இமேஜை பாதுகாக்காமல் இருந்தால் அது என்னவா மாறும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இல்லை, இமேஜை பாதுகாக்கிறது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ அவர் நடித்து வர்ற கேரக்டர் தான் ஜவானில் நல்ல சக்கை போடு போடுது. வேறு எந்த படங்களில் அவர் நடித்தா கூட அவர் பண்ணக்கூடிய கேரக்டரை அவருடைய ரசிகர்கள் வந்து தானே பார்க்க போகிறாங்க, அவர் ஹீரோவாக இருந்தால் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, விஜயகாந்த் தொடக்க காலத்திலே படங்கள் வந்து தோல்வி அடைந்த போது, அவர் நடித்த படங்கள்லாம் அந்த தோற்று போன போது, முரட்டுக்காலையில் வில்லனாக நடிக்கிறதுக்கு அவரை கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணார், இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம கருப்பாக இருக்கோம், நமக்கு வந்து கதை இனிமேல் நம்மளை பார்க்க மாட்டாங்கங்கிற ஒரு மனநிலைக்கு ஆளாகி முரட்டுக்கால படத்துக்கான அட்வான்ஸே அவர் வாங்கிட்டார். இந்த தகவல் வந்து கொஞ்சம் தாமதமாக இப்ராஹிம் ராவத்தருக்கு தெரிய வருது. இப்ராஹிம் ராவத்தர் கடுமையாக சண்டை போட்டு, இந்த அட்வான்ஸ் போல திருப்பி கொடு, நீ ஹீரோவாக எடுத்தால் நடிக்கணும் என்று அவருடைய இமேஜ் அவர் கட்டமைச்சார். அதனால தான் பின்னாளில் வந்து ஒரு கேப்டன் பிரபாகரனோ வைதேகி காத்திருந்தாலோ அந்த வானத்தை போல வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய நீண்ட ஒரு பட்டியல் இருக்கு அவருடைய படங்களில். அப்போ அந்த இடத்திற்கு வந்ததற்கு அந்த இமேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இல்லை, அது புரிஞ்சுக்கிறேன். அவர் பண்ணுற மாதிரி வேறு வெரைட்டிஸை யாருமே பண்ண முடியாத அளவுக்கு தானே ஃபீல்டு இப்போ இருக்குது. அப்போ அந்த இடத்துல இவர் தானே இப்போ ராஜாவாக இருக்கார். இல்லை, சிவகார்த்திகேயன் வேற ஒருத்தவங்க படத்தில் போய் அவர் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். இவனா சிவகார்த்திகேயன் படத்துக்கு வாய்ஸ் கொடுக்க வேணா விஜய் சேதுபதி வருவார். இந்த வெரைட்டி ஆஃப் இருக்குல்ல, அதை வந்து விஜய் சேதுபதி கொடுக்கறதுனால மார்க்கெட் அவருக்கு கூட தானே செய்யுது. அது ரசனையில் உச்சமாக இருக்கிறவர்கள் வேண்டுமானால் அது கதாபாத்திரமாக பார்க்கலாம். ஒரு பாமர ரசிகனுடைய மனநிலையில் பார்க்குற போது ஒரு தீய கதாபாத்திரங்களுக்குள்ள ஒருத்தன் நடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். கெட்ட கதாபாத்திரங்களுக்குள்ள நடிக்கக்கூடாது, கெட்டவன நடிக்கக்கூடாது. அதனால தானே எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் தண்ணி அடிக்கிறவனாவோ சிகரெட் குடிக்கிறவனாவோ பெண்களுக்கு எடுக்கிற காட்சியிலேயே அவர் ஏன் நடிக்கலை அப்படிலாம் அந்த இமேஜை பாதுகாத்ததுனால அவரை முதலமைச்சர் நாற்காலி வரைக்கும் வந்து கோட்டை வரைக்கும் மக்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கானே. அப்போ இங்கே வந்து கதாநாயகன்கிற இடத்துல இருந்து அவர் உல்டாவாக வந்து நடிக்கிறது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்லையா, அது ரஜினி பீரியட்லேயே முடிஞ்சிருச்சுல்ல சார். அந்த எதிர்மறையான தோற்றங்கள்
சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அந்த மாதிரியான கேரக்டர்லாம் ரஜினியே செஞ்சு காட்டிட்டு அதில் சக்ஸஸ் ஆகிட்டாரு. சக்ஸஸ் ஆகிட்டாருங்க. இவர் வந்து என்னென்னா அவர் மீது முழுக்க முழுக்க கதை அவரை மட்டுமே இருக்கிறது, அவர் மட்டும்தான் அதில் பந்தய குதிரை என்று இல்லாமல், இப்போ நீங்கள் விஜய் படம்னு சொல்லுவீங்களா, விஜய் சேதுபதி படம்னு சொல்லுவீங்களா, அவர் வில்லனாக நடிக்க போகிறார் ஒரு படத்தில், விக்ரம் வந்து கமல்ஹாசன் படம்னு சொல்லுவீங்களா, விஜய் சேதுபதி படம்னு சொல்லுவீங்களானா, கமல் படம் தான் அது பதிவாகும். அதை அவரும் விரும்புகிறார் தானே, கமல் சார் படத்தில் நான் இருக்கணும் அப்படி விரும்பிதானே உள்ள போகிறேன். அவருக்கு சினிமா மீதான காதல் வந்து அதீதமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாரோடையும் பயணிக்கணும், நம்ம வியந்த கதாநாயகனை எங்கேயெல்லாம் தேட்டரில் யாரையெல்லாம் பார்த்து நம்ம வியந்தோமோ அந்த வியப்புக்குரியவர்களோடு நம்ம நடிக்கிறோங்கிறத அவருக்கு அது விருப்பமாக இருக்கலாம். ரசிகனுடைய ஒரு ஒரு கடைசி இருக்கையிலிருந்து லாஸ்ட் பெஞ்சிலிருந்து படம் பார்க்குற ஒருத்தனுடைய சைக்காலஜின்னு ஒன்று இருக்குல்ல, அவன் என் தலைமை வந்து அடி வாங்குறான், என் தலைமை வந்து கஞ்சா குடிக்கிறான், என் தலைமை வந்து அடி வாங்குறான் அப்படிங்கிறது, வில்லன் அடி வாங்குறது, வில்லன் தோற்று போகிறதுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த வந்து ரசிக்கிறதுக்கு வந்து ரசிகனுக்கு இன்னும் பயிற்சி இல்லையே. ஓகே, நீங்கள் அட்ராராமா அட்ராராமான்னா குரங்கு சேட்டை பண்ணது இல்லையா, இப்போ நீங்கள் வந்து குரங்கா இருக்கிறதா குரங்காட்டியா இருக்கிறதான்னு ஒன்று இருக்குல்ல, யார் நீங்கள் தீர்மானிக்கிறதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல. இப்போ கதாநாயகனுக்கு அது ஒரு ஒரு இமேஜ் இருக்கிறது, அதை வந்து இவர் வந்து செய்வதில் பரிசோதனை முயற்சிகளில் ஏறத்தாழ அவர் தவற விட்டார், வெற்றி பெற்றிருக்கார் வில்லனா. ஆனால் ஹீரோ இமேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இன்னும் ஒரு பெரிய க்ரௌடு, நீங்கள் சொன்னீங்களே ஓப்பனிங்கில் அவர் ஒரு சினிமா வந்து ரிலீஸ் ஆகிற போது ஒரு ஓப்பனிங் வர்றதுக்கான இடம் இருக்குல்ல, ஆமாம் அது குறைஞ்சி, அந்த இடத்தை தவற விட்டதற்கு அடிப்படையே என்னென்னா, இப்போ ஒரு ஒரு ஹீரோ வந்து எம்ஜிஆர் படங்களினுடைய வரிசைகளை முழுசாக நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அந்த படத்தில், அவருக்கு பெருசாக நடிக்கலாம் வராது, ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவர் அமைத்திருக்கக்கூடிய திரைக்கதைகள், அவருக்கு வைத்திருக்கக்கூடிய பாடல்கள், அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர பூஸ்டப்பாகவே இருக்கும். இப்போ அதற்கு நேர் எதிராக குஷ்டரோகியாக வந்து ஹேண்டிகேப்டாக பல மாற்றுத்திறனாளியாக பல வாய் கோணலாக இருக்கிறவனா கூட சிவாஜி நடிப்பார், சிவாஜி எல்லா இயலாமைக்குரிய கதாபாத்திரங்களும் நடிப்பார், தெய்வ மகன் மாதிரி ஒரு படத்தில் நடிப்பார், முகம் சரியில்லை ஒருத்தனுக்கு நடிப்பார். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி படங்களில் நடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த கதை முழுக்க அவர் மேலே தான் சார்ஜ் ஆகும், எப்போவுமே கதை அவர் மீது தான் பயணிக்கும். நீங்கள் கதை வேறு ஒருவர் மீது பயணிக்கிற இடத்துல நீங்கள் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது யாரோட படம்னு ஒரு கேள்வி வரும். அது வந்து விஜய் சேதுபதி முழுக்க முழுக்க அவரே வந்து எல்லா கதாபாத்திரங்களுக்குள்ளேயும் நடிச்சுட்டு அவர் படத்துக்குள்ளேயே அவர் உள்ள நான் நடிச்சிருக்கலாம், வேறு வேறு இதெல்லாம் பண்ணிடலாம், ஆனால் கதை முழுக்க அவர் மேலே இருக்கணும். இப்போ அமைதிப்படை சத்யராஜோடைய அமாவாசை கேரக்டர் வந்து நெகட்டிவான கேரக்டர் தான், ஆனால் கதை முழுக்க அவர் தானே இருக்காரு, அப்படி படங்கள் நடிக்கலாம், புரியுது. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா வேறொருத்தருடைய படத்தில் போய் நடிக்கிறார், ஃபீல்டுக்குள்ளே என்ன இழந்திருக்கிறார் சார், இப்போ இதற்கு பிறகு என்ன கிராஃப்டில் என்ன குறைஞ்சிரு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா சிவாஜி எம்ஜிஆர், ரஜினிகாந்த், கமலஹாசன், சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, இப்படி ஒரு வரிசைப்படுத்துவாங்க எப்பொழுதுமே. இந்த வரிசை வந்து வியாபாரத்திற்காக செய்யப்படுவது தான், அது உண்மையும் கிடையாது. சிவாஜி கணேசன் நடித்ததில் வந்து 50% கூட எம்ஜிஆர் நடிக்கல, ரெண்டு பேரையும் சமப்படுத்தவே முடியாது. முல்ல பராசக்தியில் முதல் படத்திலே அவர் வந்து எங்கேயோ போயிட்டார், இவருக்கு வந்து அப்படி கிடையவே கிடையாது, இவருக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான படம் தான் அவர் படம், இவர் அவரையும் ஒப்பிடவே முடியாது. ஆனால் வியாபாரத்திற்காக அவங்க ஒப்பிடுவாங்க. சிம்புடைய ரூட்டு வேற, தனுஷோட ரூட்டு வேற, ரெண்டும் ஒரே திசையில் பயணிக்கிறதே கிடையாது. நீங்கள் வந்து சில கதாநாயகர்களுக்கு என்ன நடக்கும்னா, இப்போ கிராமத்து படங்களில் அதிகமாக நடித்த சசிகுமார் திடீர்னு கோட்டு போட்டு நடித்தா ஒத்துக்க மாட்டாங்க, படங்கள் தோற்றுருக்கு. ஆமாம்மா வந்திருக்கு ஒரு படம். அதே மாதிரி ராஜ்கிரண் வந்து வேட்டியை மாற்ற முடியல அவரால், ராமராஜனுக்கு டவுசரியை மாற்ற முடியல, ராஜ்கிரனுக்கு வேட்டியை மாற்ற முடியல, இத்தனைக்கும் இங்கிலீஷ் கான்வென்ட்ல எல்லாம் படித்த சசிகுமாருக்கு கோட்டு போட முடியல. ஒரு இமேஜ் வந்து அவனுடைய ஆள் மனதில் வந்து பதிஞ்சிடும், பதிஞ்ச பின்னாடி அவன் வந்து அவன் என்ன எதிர்பார்க்கிறானோ அதைத்தான் அவன் கொடுக்க முடியும். ஏன்னா இது வியாபாரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது. எல்லா ஆர்ட்டுக்கும் சினிமாவுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, சினிமா வந்து கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்யப்படக்கூடிய ஒரு ஆர்ட் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு A4 பேப்பரில் நான் ஒரு கவிதையை எழுதிட்டு போயிடுவேன், ஒரு 10 தாள் இருந்தால் நான் சிறுகதை எழுதிட்டு போயிடுவேன், 100 தாள் இருந்தால் நாவல் எழுதிட்டு போயிடுவேன். என்னை யாரும் வந்து டிசைட் பண்ண முடியாது, இந்த நாவலை நீ இப்படி தான் எழுதணும் அப்படி சொல்ல முடியாது. சினிமா அப்படி இல்லை, சினிமாவுக்குள்ளே கோடிக்கணக்கான பார்வையாளர்கள் விருப்பங்களை நிறைவு செய்ய வேண்டியிருக்கு. அதனால தான் ஒரே படத்துக்குள்ளே பாட்டு வைக்க வேண்டியிருக்கு, ஃபைட்டு வைக்க வேண்டியிருக்கு, கதாநாயகின்னு சொல்லி ஒரு கவர்ச்சி வைக்க வேண்டியிருக்கு. நீங்கள் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் தான், இதெல்லாம் கதைக்கு தொடர்புடையதா? நீங்கள் உலக சினிமாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கேயாவது பாட்டு போடுறாங்களா, டூயட் ஆடுறாங்களா, அது எடுத்தோடனே கனவு காண்டவுன்னு ஒரு வெளிநாட்டில் ஒரு டூயட் சாங் ஓப்பன் ஆகுது, அப்படிலாம் நம்ம வைக்கிறோம்ல. இன்னும் ஒருத்தர் 40 பேர் அடிக்கிற சினிமாவை எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, இதனுடைய வேர் எங்கே இருக்குது தெரியுமா, புராண இதிகாசங்களில் இருக்குது. நம்மளை ஒருத்தன் காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் வருவான்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மூட நம்பிக்கை எங்கே பிறக்குதுன்னா புராண இதிகாசங்களில், எங்கெல்லாம் அதர்மம் வந்து தலை தூக்குகிறதோ
அங்கெல்லாம் நான் தோன்றுவேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாருங்கிறாங்க இல்லை. அங்கேருந்து தான் ஹீரோயிசம் வருது. ஹீரோயிசம் என்கிறதே வந்து ஒரு யதார்த்தத்துக்கு புறம்பானது. இப்போ இந்தியாவிற்கு வந்து காந்தி தான் விடுதலை வாங்கி கொடுத்தாரு, காந்தி தான் ஹீரோன்னு சொன்னான்னா 200 வருஷம் போராட்டம் அவர் காலகட்டத்தில் முடிவுக்கு வந்திருக்கு. அது இரண்டாம் உலக போரினுடைய தோல்வினால பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிந்ததுனால அவர் காலகட்டத்தில் அந்த அரசியல் பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்திருக்கிறது. வேறு சில புறச்சூழல்களும் அதுக்கு பகத்சிங்கோட உயிர் தியாகம் இருக்குது, சுபாஷ் சந்திர போஸுடைய போராட்டம் இருக்குது, எத்தனையோ தியாகங்கள் இருக்குது, முதலாம் சுதந்திர போர் வேறு தோல்வி அடைச்சிருக்குலாம் இருக்குல்லையா. ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம், ஒரு ஒற்றை பெயரில் சுருக்குறோம் அதை. இதோ காந்தி வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறோம். காந்திக்கும் அதில் பங்களிப்பு இருக்குது, அப்படி தான் உண்மையை தவிர அதை அதை ஒற்றையாக சுருக்கிற ஒரு ஒற்றை பெயருக்குள்ளே சுருக்கிறது இருக்குல்ல. இந்த ஹீரோயிச மனப்பான்மைங்கிறது நம்மளுடைய புராண இதிகாச மரபில் இருந்து தோன்றுது. புரியுது. ஒரு தனிநபர் துதி இருக்குல்ல, நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் பாருங்கள், ஒரு ஓப்பனிங் சாங்னு ஒன்று ஹீரோவுக்கு வைக்கிறான். அந்த ஓப்பனிங் சாங் எதுக்கு வைக்கிறான், அது வந்து இறைவனுக்கு வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுறோம், அதுவும் இது ஒன்று தான், கடவுள் வாழ்த்து மாதிரி. கடவுள் வாழ்த்து தான் அது, கடவுள் வாழ்த்து மாதிரியே கிடையாது. அங்கேயும் பாலாபிஷேகம் நடத்தப்படுகிறது, அது பக்தியின் பேரால. இங்கேயும் இங்கே வந்து பாலாபிஷேகம் பண்ணுறவனா தருதலையாக பார்க்குறேன், அங்கே வந்து பக்தி மாலாக பார்க்குறேன், அது ஒழுக்கமுள்ள ஒருத்தனாக பார்க்குறேன். அங்கே வந்து பால் ஊற்றுத்துறத, இங்கே பால் ஊற்றுனான்னா இந்த தருதலை பாரு, கட்டவுட்டில் பால் ஊற்றுறான், ஃப்ளெக்ஸ் போர்டில் ஊற்றுறான்னு சொல்கிறான். அப்போது அடிப்படை வந்து எங்கே இருக்குன்னா அங்கேருந்து அது புறப்படும். புரியும். அப்போ புராண இதிகாச மரபில் இருந்து நான் வந்ததுனால நீங்கள் வள்ளி திருமண நாடகம் வந்து விடிய விடிய நடக்கும் இல்லையா, அதில் ஒரு பஃபன் வருவான், அதில் ஒருத்தன் வந்து பாட்டு பாடுவேன், அதுக்குள்ளே ஒரு காமெடி சீன், அதுக்குள்ளே ஒரு கண்ணீர் சீன் இருக்குல்ல, அந்த கிராமர் மொத்தத்தையுமே இவங்க 2.5 மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் இன்னும் நம்ம அதில் நம்ம நாடகம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம், நாடகத்துடைய மரபை தான் நம்ம சினிமாவில் பின்பற்றிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் உலக சினிமாவும் உள்ளூர் சினிமாவுக்குமான வித்தியாசம் பயங்கரமாக இருக்குது. ஒன்று ரெண்டு ரொம்ப ரேராக சில படங்கள் மட்டும் வேறு ஒரு பிளாட்டில் இருக்கும்போது ஜெயிச்சிருது, ஆனால் அதுவே பொது விதியாக மாறி படங்கள் எல்லாமே அப்படியே வருவதற்குண்டான சூழல். ஒரு படம் வெற்றி பெறுகிற போது அதன் சாயலில் நிறையா படங்கள் வந்திருக்கு. காதல் போட்ட வெற்றி பெற்றப்போ வரிசையாக வந்து வந்து டெலிஃபோனில் காதலிக்கிறான், லெட்ரு போட்டு காதலிச்சிட்டாங்க அந்த படத்தில், அடுத்த படம் பூராமே டெலிஃபோனில் காதலிக்கிறான், வேறு வேறு இப்படி அப்படி படங்கள் வந்துச்சு. அதே மாதிரி அழகின்னு ஒரு படம் வரும்போது அதனுடைய சாயலில் ஒரு ஆட்டோகிராஃப் வந்துச்சு, அதில் தான் பிரேமம்னு மலையாளத்தில் படம் வந்துச்சு. அந்த சாயல்களில் வேறு வேறு படங்கள் இல்லை. நான் நினைக்கிறேன்னா இந்த சேஞ்ச் ஓவர் சொல்கிறேன், பாடல்களே இல்லாமல், பின்னணி இசை இல்லாமல், ஒரு உலக சினிமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சினிமாக்களுக்கு ஈக்குவலாக முழுவதுமான படைப்புகள் இங்கே வரவே இல்லை. இன்னும் இல்லை, வரவே இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆ, நான் அதை தான் கேட்டேன். ஒன்று ரெண்டு வருது, இருக்கு அப்படியே போயிடுது, ஃபாலோ பண்ணி எல்லா படங்களும் அப்படி வர்றதில்ல. இல்லை, அது என்ன காரணம்னா, இப்போ கடைசி விவசாயிங்கிற படம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படம். அதில் விஜய் சேதுபதி ஹீரோ கிடையாது, அந்த அந்த வயதான ஒரு பெரியவர் தான் ஹீரோ. அவர் வந்து அந்த ஹீரோட பையனாக வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கார். தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய மணிகண்டன்கிற கூடிய இயக்குனருடைய படம் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் அவர் பண்ணுறாரு, ஒரு வியாபாரத்துக்காக பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் அது வியாபார ரீதியாக வெற்றி பெறல அந்த படம். அப்போ அந்த மாதிரி படம் வெற்றி பெறாதப்போ மணிகண்டனால் அது மாதிரி படங்களை திரும்ப எடுக்க முடியாத ஒரு சூழல் வருது. விஜய் சேதுபதியே இருந்தாலும் அங்கே வெற்றி பெற முடியலன்றது இல்லை, அந்த அதுதான் அந்த இமேஜ் காலியாகும் போது யதார்த்த படங்களுக்கான சந்தை இங்கே இல்லாமல் போகுது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் மற்ற யதார்த்த படங்களுக்கு இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இப்போ பாரதி ராஜா எடுத்த யதார்த்த படங்கள், பாலு மகேந்திரா எடுத்த யதார்த்த படங்கள், பாலச்சந்தர் எடுத்த யதார்த்த படங்கள், இதில் எல்லாம் வன்முறையே இருக்காது. நீங்கள் கவனிங்க, பாரதி ராஜா படத்தில் வந்து அருவாலை ஓங்கி அப்படி ஒருத்தன் வெட்டுறதுக்கு குனியணுன்னே சட்டுன்னு ஒரு ரத்தம் வந்து டிராப்ஸ் தெரிக்கும் அவ்வளோதான் ஸ்க்ரீனில். அந்த வெட்டப்பட்ட காட்சியை அவர் எடுக்கவே மாட்டார். நீங்கள் சசிகுமார் நடித்த அந்த சுப்பிரமணியபுரத்தில் பாருங்கள், அருவாலை வச்சு அறுக்கிற மாதிரி எடுப்பாங்க, ஆட்டை அறுக்கிற மாதிரியே. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பாலா வந்ததுக்கு பின்னாடி தமிழ் சினிமாவில் யதார்த்தத்துக்குள்ள வன்முறையின் குரூரத்தை கலந்துட்டாங்க. வன்முறையின் குரூரத்தை தான் இவன் ஹீரோயிசங்கிறான். இப்போ ரோட்டில் ஒருத்தன் அடிக்கிறானா, நீங்கள் அதை ரவுடியாக பார்ப்பீங்களா ஹீரோவாக பார்ப்பீங்களா? ரவுடி. தெருவில் நீங்கள் ரவுடியாக பார்க்குறவனை தான் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து ஹீரோவை பார்க்குறீங்க. இப்போ இந்த மரபுலாம் இருக்கு இல்லையா, இந்த இந்த நம்ம ஒரு ஒரு வகையான மனப்பயிற்சிக்கு ஆளாயிருக்கோம். இதுதான் சினிமாங்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் வன்முறையும் ஒரு ஒரு அங்கமாக தானே இருக்குது. சண்டை போடத்தான் செய்கிறோம், மல்லு கட்டுறோம், யார்ட்டையாவது கைகலப்பு நடக்கத்தான் செய்யுது. இல்லை, அதுக்காக எப்படின்னா, வன்முறை வந்து வாழ்வியலாக இருந்ததுங்கிறது வந்து ஒரு காலகட்டம். இப்போ வந்து வன்முறைங்கிறது நேரடியாக யார் அருவாள் எடுத்து ஒருத்தன் இப்போ விட்டுறதே. ஆ, அது புரிஞ்சுக்கிறேன். பட் நீங்கள் ஒரு கதையை நீங்கள் சூஸ் பண்ணும்போதே ரெப்ரசன்டிங்னு ஒன்று எடுக்கிறோம்ல. இப்போ மதுரையில் டீ கடையில் உட்காந்து டாப் அடிக்கிற பசங்க அப்படின்னு ஒன்று எடுத்தால், ஆப்வியஸாக அவங்க நான் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பொம்பளைப்புள்ள மேட்ரு ஏதோ ஒரு சரக்கு பஞ்சாயத்துன்னு எதையாவது ஒன்றில் சண்டை போட தானே செய்வாங்க. அதை காட்சிப்படுத்துறது தானே சமூக விரோதிகளையே கதாநாயகனாக காட்டி காட்டி மன ரீதியாக நமக்கு அதை வந்து தயார்படுத்திட்டோம்.
ஒரு உளவியலாக ஒன்றை தயார்படுத்திட்டோம். இல்லை இப்போ படம் எடுக்கலைன்னா அவர்கள் குறித்தெல்லாம் பேசுவதற்கு கூட இங்கே இருக்க படைப்பாளிகளுக்கு இல்லை, அதுக்குள்ளே ஹீரோயிசம் கிடக்குதுல்ல. ஒரு ரவுடியின் கதையை வந்து எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அதுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற ஹீரோயிசம் இருக்கு இல்லையா, அதை ஒரு பிஞ்சு மனசில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிறுவன் பார்க்குறான்னா அவன் வந்து அருவாள் எடுக்கிறவனை ஹீரோவை பார்த்து பழகிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் சொந்த வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைக்கு அருவாள் எடுத்து யாராவது வெட்டிக்குவான், வாத்தியாரை கூட வெட்டிப்படுவான். இதற்கு வந்து படம் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுதுன்ற மிகப்பெரிய ரோல் பண்ணுது. ஓகே, அதனால் சினிமா இல்லை, நான் ஒன்று ஏதாவதுங்க தேசத்தின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்ட காந்திக்கே கூட ஹரிச்சந்திரா நாடகம் பார்த்து தான் நான் பொய் பேசுவதற்கு வந்து அந்த மாதிரி உண்மை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது என்று நான் கற்றுக்கொண்டேன்னு அவரே சொல்கிறார். அவர் வளர்ந்த பின்னாடி டால்ஸ்டாயின் கதைகளை சொல்கிறாரு, குழந்தை பருவத்தில் ஹரிச்சந்திரா நாடகத்தை சொல்கிறார். அப்போ ஒரு நாடகமும் ஒரு இலக்கியமும் ஒருத்தனுடைய வாழ்க்கையை வந்து திசை மாற்றுங்கிறதுக்கு காந்தியினுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாரு. அப்போ ஒவ்வொரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளேயுமே சினிமா ஊடுருவுகிறது, ஏதோ ஒரு இடத்துல நம்மளை அறியாமலே கூட இன்ஸ்பயர் ஆகிருது, நிச்சயமா ஆகுது. அதனால சினிமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்வின் பகுதியாக தான் இருக்குது. உங்களுக்கு லாக்டவுனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூடப்பட்டுச்சு, திரையரங்கம் கூட மூடப்பட்டுச்சு, உணவகங்கள் மூடப்பட்டுச்சு, எல்லாமே மூடப்பட்டுச்சு. ஆனால் மனிதன் பொழுதுபோக்குக்காக பார்க்குற பழக்கம் வந்து இல்லாமல் போச்சா, உணவுக்கு அடுத்த இடத்துல வந்து மனிதனுக்கு கேளிக்கை தான் இருக்குது. அப்போ இந்த இந்த வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறதுக்கு மனம் சார்ந்த விஷயங்களை நம்ம சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு இசையோ ஒரு ஏதோ ஒரு இலக்கியமோ ஒரு சினிமாவோ இல்லாமல் நம்ம அந்த வாழ்க்கையை கடக்க முடியாது. புரியுது. அப்போ கதாநாயகர்கள் வந்து வெறுமனே வந்து கதாநாயகர்கள் அல்ல, நம்மளுடைய ஆள் மனதில் போய் அந்த சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவும், நம்மளை அறியாமல் அதற்குள்ளே வந்து பரவும். அதனால தான் அன்பை போதிக்கிற படங்கள் வேணும், எமோஷ்னல் வந்து சென்டிமெண்ட் இருக்கணும். ஒரு படத்துக்குள்ளே வந்து எவ்வளவு கொடிய வன்முறைகளை நம்ம காமிச்சாலும் அது தப்புன்னு சொல்லணும், கிளைமாக்ஸ்லேயாவது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து சினிமாவுக்கு தேவையாகவே இருக்குது. ஓகே, இப்போ தொடர்ச்சியாக வில்லன் கேரக்டர் ரோல் இதெல்லாம் பண்ணது ஃபீல்டுக்குள்ளே அவருடைய ஓப்பனிங்கை இல்லாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது கூடுதல். அதாவது மீண்டும் வந்து அவர் நான் ரெண்டு விதமாக நீங்கள் பார்க்கணும். அவருடைய தொடக்ககால படங்களை அவர் தேர்வு செய்கிற இடத்துல அவர் இல்லை. ஏன்னா அவர் அறிமுக கதாநாயகனாக உருவாகிற போது அவர் தென்மேற்கு பருவ காற்றோ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமோ சோதுகோபமோ அந்த வரிசை வெற்றி படங்கள் வருகிற போது அவரை தேர்வு செய்தார்கள். அவர் ஓகே பரவாயில்ல இதை நடிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் இருந்தார். அவராக தேர்வு செய்த படங்கள் இருக்குல்ல, சில கதைகள் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவர் தேர்வு செய்த படங்களில் பல படங்கள் ஓடலை, ஆரஞ்சு மிட்டாய் ஓடலை. அவர் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் ரெண்டு பாகமாக பார்க்கலாம். அவர் என்ன செஞ்சார்னா பக்கத்து விட்டு பையன் மாதிரி இருக்கிறார் விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது ஏற்கனவே முரளி இருந்த இடம், இதயம் படத்தில் நடித்த முரளி மாதிரி ஒரு கதாநாயகன் பக்கத்து விட்டு பையன் மாதிரி இருக்காங்கிற ஒரு இடம். ரெண்டாவது இடம் என்னென்னா ஒரு ஆக்ஷன் பண்ணார் சேதுபதிங்கிற ஒரு படத்துலலாம், அவர் ஒரு போலீஸ் இசையாக நடித்தார், ரொம்ப ஆப்டாக இருந்தார். அப்போ ஒரு விஜயகாந்தோட இடத்துக்கு வந்து அவர் நகர்றாரு, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் நகர்றாரு அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அதுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அவர் என்னென்னா இந்த ஏதாவது ஒரு ரூட்டை பிடிச்சி அப்படியே போகணும்னு இருக்கு இல்லையா, முதல் படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் வந்து ஆக்ஷன் போகணும் அப்படிங்கிறதுக்கு இவர் அதற்கு நேர் எதிரான படங்களை போய் நடிப்பார். நடிக்கும் போது என்னாகும்னா அந்த இமேஜ் பில்டப் ஆகி ரசிகர் மன்றமாகி பல கிளைகளாக அது மாறி அதுக்குள்ளே வந்து ரசிகர் மன்றத்துக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஓப்பனிங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா ரசிகர் மன்றங்களுடைய கட்டமைப்பு வலுவாயிருச்சுன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில லட்சம் பேர் இருக்கிறான்னா அவன் பூரா திரையரங்கத்தை முதல் நாள் முதல் மூன்று நாட்கள் நிரப்பிடுவான். அவன் போய் சொல்கிற அந்த பரவுகிற செய்தி வழியாக பொதுமக்கள் படமாக உள்ளே வருவான். அப்போ யாருக்கெல்லாம் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் ரசிகர் மன்றம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் தான், அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணவனுக்கு மட்டும்தான் ஓப்பனிங் வரும். இப்போ விஜய் சேதுபதிக்கு ரசிகர் மன்றத்துலேயும் சிக்கல் வருதுங்கிறீங்களா? ரசிகர் மன்றம் வந்து பெரிய அளவில் இப்போ வந்து இங்கே கட்டமைக்கப்படலை, தொடக்கத்தில் வந்து பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்டுச்சு, அது அடுத்த கட்டத்துக்கு போகலை. ஓ, இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ன நடக்குது சார்? விஜய் சேதுபதிக்கு பணம் போட்டு முதன்மை ஹீரோவாக பண்ணுறதுக்கான லைன் அப்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ஏன்னா முதல்லாம் எனக்கு உண்மையிலே டேட் இல்லை அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்குறாரு அவர். வரிசையாக நிறையா பேர் கதை எடுத்துகிட்டு வர்றாங்க, இங்கே பாருங்கள் இதுதான் என்னோடய ஷெடியூல், இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை டேட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்போயும் அந்த நெருக்கடியோடு தான் இருக்கிறாரா, விச் மீன்ஸ் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு இல்லை கேரக்டராகவே நகர்ந்து? இல்லைங்க, அவருக்கு வந்து இப்போ ஜவான் மாதிரி படங்களில் நடிக்கிற போது வில்லனாக நடிக்கிறதுக்கே 10 கோடி 15 கோடி சம்பளம் கொடுக்குறதுக்கு அது பெரிய அது பெரிய பேன் இண்டியா படம்ங்கிறதுனால வர்றாங்க. அதே விஜய் சேதுபதி வச்சு ஹீரோவாக நடிக்கணும்னா 6 கோடி ரூபா சம்பளம் வாங்கிடுவாரா 5 ரூபா வாங்கிடுவாரான்னு கேட்குறாங்க. நேர் முரணாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்றில் வெற்றி பெற்றீங்கன்னா அதுக்கான ரூட்டு தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இந்த இடம் வந்து வரும்போது இப்போ என்னென்னா வந்து அந்த நித்திலன் சொல்லக்கூடிய இயக்குனர், அந்த குரங்கு பொம்மை எடுத்த நித்திலன்கிற இயக்குனர், இப்போ மணிகண்டன் இயக்கக்கூடிய ஒரு படம், இந்த மாதிரி சில படங்களில் கதைப்படங்களில் ஒரு வெற்றி பெற்றால்
மீண்டும் வந்து பழைய விஜய் சேதுபதியாக ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சினிமாவில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இப்போ சசிகுமாருக்கு வரிசையாக படங்கள் ஓடாமல் இருந்துட்டு அயோத்திங்கிற படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்குது. அது கதை சார்ந்த வெற்றியாக இருந்தாலும் ஒரு ஹீரோவாக வந்து அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்குது. அந்த வெற்றி பெறுற போது அடுத்து ஒரு ஓப்பனிங் திரும்ப கிரியேட் ஒரு எதிர்பார்ப்பு படத்துக்கு. அதனால இப்போதைக்கு அவருக்கு வந்து 96 வந்து ஒரு மாபெரும் வெற்றி, 96 வந்து ஒரு மாபெரும் ஹிட் மூவி அவருக்கு. அதுக்கு பின்னாடி அவருக்கான படங்கள் வந்த படங்கள்லாம் வந்து அவருக்கு லாபம் யாது முறையாக அவரும் கேள்வி நிறையா படங்கள் வந்து வரிசையில் போகல. அதனால் அவருக்கு இன்னொரு நான் இன்னொரு விஷயம் என்ன நான் பார்க்குறேன்னா, அவர் கமர்ஷியல் ரூட் எடுத்துருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அவர் இந்த ரெக்க மாதிரி படங்கள், சங்கத்தமிழர் மாதிரி படங்களில் ஒரு சூப்பர் ஹீரோவுக்கான ஒரு இடத்த வந்து அவர் ட்ரை பண்ணார். இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், ரெக்கெல்லாம் படமா அது சார் இருங்க நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, சிவாஜி கணேசன் ட்ரை பண்ணுற ஏரியா இருக்குல்ல, அது எம்ஜிஆர் ட்ரை பண்ண மாட்டார். சம்பந்தமே இல்லாமல் என்ன பண்ணுவார்னா, ஜெய்சங்கர் வந்து டிடெக்டிவ் வந்து பண்ணிகிட்டு இருப்பார், கிரைம் வந்து துப்பறி வளரா ஜேம்ஸ் பண்ணுற லெவலில் போயிட்டு போகிறாங்க. அவர் வேறு ரூட்டில் இருப்பார். ஒவ்வொரு கதாநாயகனும் அந்த காலகட்டத்தில் தனக்குன்னு தனி பாதை அமைத்து பயணம் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே ஒரே படத்தில் நடிக்க ஆசைப்பட்றான், அனைவருமே ஆக்ஷன் படத்தில் நடிக்க ஆசைப்பட்றான், அனைவருமே முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுற மாதிரி எல்லாருமே ஒரே ரூட்டில் பயணிக்க ஆசைப்படும் போது படம் பார்க்க போகிறவனுக்கு வெரைட்டி கிடைக்கல, வித்தியாசமான படங்கள் கிடைக்கல. வித்தியாசமான படங்களில் விஜய் சேதுபதி நடிக்கிறாருங்கிறதுக்காகவும் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறாருங்கிறதுக்காக தான் இவர் படங்களை நேசிச்சாங்க எல்லாரும். இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. மண்டேல ஒருத்தர் நங்கன்னு போட்டான், ஒரு லைட்டாக ஒரு அரலூசு மாதிரி இருக்கான் அப்படிங்கிறது இதை கதாநாயகர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு நடிக்க மாட்டாங்க. ஒரு பிரபல கதாநாயகிட்ட போய் நீங்கள் வந்து நீங்கள் சேது படத்தை ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் பாலா ஒவ்வொரு ஹீரோட்ட சொல்லும் போதும் கார்த்திக்கிட்ட அணுகினார், அன்னைக்கு இருந்த அக்னி நட்சத்திரம் அந்த கார்த்திக்கிட்ட அணுகினார், முரளிட்ட அணுகினார், எல்லாருமே நடிக்க மறுத்த கதை. மனநலம் பாதிக்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவனா எப்படி நான் நடிக்கிறது அப்படின்னு அவங்க மறுத்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி வித்தியாசமான கதைக்களங்களுக்குள்ள அவர் முதல்கட்டமாக வரும்போது அவர் எல்லாரும் ரசித்தாங்க. அவர் ரெகுலரான ரூட் எடுத்துட்டார். ரெக்கையிலேருந்து அவர் வேற ஒரு வணிக ரீதியான ஒரு படங்கள் ஜுங்கா, அது இது ஜுங்கா, இந்த படங்கள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப டயர்டாகிட்டாங்க. பார்த்தோம் இது வேணான்னு சொல்லி தானே நாங்கள் விஜய் சேதுபதி படத்துக்கு வந்தோம், இங்கேயுமா அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் அவர் வணிக ரீதியான பட்ஜெட் படங்களையும் அவர் பார்த்துட்டாரு. நம்மளால் ரொம்ப ஆத்மார்த்தமான கலைப்படங்கள்லையும் அவர் நடிச்சிட்டார், ரொம்ப அற்புதமான படங்களுக்குள்ளேயும் அவர் நடிச்சிட்டார். ஆனால் அவருடைய இடம் வந்து எம்ஜிஆருடைய இடமா சிவாஜியோட இடமான்னு கேட்டால், விஜய் சேதுபதிக்கு வந்து சிவாஜியோட இடம் தான். ஏன்னா கதைப்படங்களுக்கான ஒரு ஹீரோ தான் அவர். அந்த ரூட்டில் மட்டுமே அவர் பயணித்தா மறுபடியும் அவர் ரிட்டர்ன் வருவாருன்னு என்னோட நம்பி. அதுலேயுமே அவர் சார்ந்த படங்களாக அது இருக்கணும். வேற ஒரு பெரிய ஹீரோ சார்ந்த படங்களில் கேரக்டராக இது நல்லா இருக்குன்னு பண்ணார்னா அந்த மார்க்கெட் இல்லாமல் தான் போகுது. ஆமாம், அது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு ரொம்ப பிரச்சனை. ஆனால் அவருக்கு ஃபினான்ஷியலாக அது ஒரு ஃபினான்ஷியலாக அவருக்கு சம்பளம் வந்துடும், அவரை வச்சு வியாபாரம் பண்ணுறவனுக்கு பிரச்சனை வந்துடும். நீங்க குறிப்பிட்ட இமேஜுக்குள்ள இல்லைன்னா இது என்ன, நீங்க வந்து ஒரு ஒரு பிராண்ட் மாதிரி தான் அது. ஒரு ஹீரோங்கிறது ஒரு பிராண்டு, புரியுது. பிராண்ட் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க வைக்கும் போது என்ன ஆகும், இது வந்து பிராண்டு கிடையாதுன்னா அதுக்கு விலை கம்மியாயிரும்ல. அந்த சூழ்நிலையை வந்து ஒரு வியாபாரத்தில் அவர் ஏற்படுத்திட்டாரு. அதை தவிர்த்துட்டாரு அப்படின்னா அவருக்கு இன்னும் வந்து மதிநுட்பம் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு வந்து அவருக்கு உண்டு. அவருக்கு மதிநுட்பமான கதைகளை ரசனையான விஷயங்களை தேர்வு செய்யக்கூடிய மனம் வந்து அவருக்கு எப்பவுமே உண்டு. குறும்படங்களிலே அவர் நடித்த போது அவருக்கு வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிக்க வைத்தவர்கள் அத்தனை பேரையுமே மறுபடியும் தன்னுடைய செல்வாக்கு பெற்ற நடிகனாக மாறிய போது அனைவருக்குமே பட வாய்ப்புகளை தந்து ஏறத்தாழ புதுமையான முயற்சிகள் நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்ணிட்டார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அருண்குமார் மாதிரி இயக்குநர்கள், நிறைய இயக்குநர்கள், விஜய் வந்து சின்னராமசாமி கூட மறுபடியும் கார்த்திக் சுப்ராஜ், ஆமாம் கார்த்திக் சுப்ராஜ், எல்லா இயக்குநர்களுக்குமே அவர் வந்து தன்னுடைய நண்பர்கள் அனைவருக்குமே படங்கள் கொடுத்தார். அது வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உயர்வான பண்பு. சக நடிகர்களாக இருந்தவர்கள் பல பேருக்கு, கஷ்டப்படுறவங்க அல்லது வந்து ஃபோக்கஸ்குள்ளே வர முடியாதவங்க நிறையா பேருக்கு சத்தம் இல்லாமல் உதவி செஞ்சுருக்காரு. அதான் விக்னேஷ் சிவன் சொல்லும்போது சொல்லுவார், கருணை கோட்டா வச்சுருப்பார், அந்த கருணை கோட்டாவில் எனக்கெல்லாம் இடம் கொடுத்தாரு, நான் அப்படி தான் நானும் அப்படி தான் படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இல்லை அது வந்து தவறான கருத்து, கருணை கோட்டாலாம் கிடையாது. அவருக்கு வேண்டப்பட்ட நண்பர்களுக்கு அவர் நிறையா உதவி செய்கிறாரு, மருத்துவ உதவி செஞ்சுருக்காரு. ஸோ ஒரு நடிகர்லாம் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட போது அவர் ஃபுல்லாக போய் பணம் செலவு பண்ணார். ஜனநாதன் அவர்களுக்கு வந்து முழுக்க முழுக்க கடைசி நேரத்தில் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்ட போதெல்லாம் அவர் வந்து ஒரு ஒரு மகனை போல அந்த இடத்துல வந்து நின்றார். மாதிரி நிறையா உதவிகள் செய்வார், மனிதாயமான உதவிகள் கொண்டவர். அவருக்கு அரசியல் பார்வை உண்டு, அவருக்கு இன்னும் ஒரு இடதுசாரி சிந்தனைகள் அது மாதிரியான போக்குலாம் உண்டு. அது வியாபாரத்திற்கு பாதிக்குங்கிறதுனால அது ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் பேசினார், அப்புறம் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டார் சில பேருடைய அட்வைஸில். எப்பொழுதுமே அவர் வெளிப்படைத்தன்மையான ஒரு மனிதர். வித்தியாசமான படங்களை மட்டுமே, நல்ல கதைப்படங்களை மட்டுமே தேர்வு செய்து நடித்தால் விஜய் சேதுபதி மீண்டும் ஒருவர் ரவுண்டு வருவார். ரைட், ஒரு நீண்ட உரையாடல் திரைக்கடலில் அடுத்து இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான தலைப்புகளில் தொடர்ச்சியாக உரையாடும். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.